ஓகே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகா? யா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எனக்கு ஹைட் வித்து செட் பண்ணணும் ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஹைட் வித்து செட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இன்லைனாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, டிஸ்பிளே பிளாக்குன்னு மாற்றினேன். டிஸ்பிளே பிளாக்குன்னு மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னா, அது தெரியும் பிளாக் அப்படின்னாலே கம்ப்ளீட் ரோவை அது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அடுத்தடுத்து தான் இது வரும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய இந்த டிசைன் வந்து மூணு ப்ராப்பர்ட்டிக்குமே அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் எழுதிருக்கோம், பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி அதுக்கு சிஎஸ்எஸ் பண்ணணும்னு வந்தோம். அதை கட்டிங்க பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறேன். ஓகேவா, இந்த பட்டனில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிஎஸ்எஸ் எழுதுறோம். நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுவீங்க? ஆன் பண்ணியாச்சா? இப்போ இந்த பட்டன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, நம்ம style.css-ல நம்ம போய் அதை எழுதி வச்சுட்டா வந்துடும். இப்போ ஸ்டைலில் எழுதாமல் ஒன்லி இந்த HTML-ல மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த பட்டனோட விஷயம் இங்கே வராது. ஓகேங்களா, என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் HTML-ல எழுதின கையோடவே நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். எழுதினா மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பட்டனுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டிருக்கலாம், மான் கொம்பு மாதிரி, அதான் என்ன சொல்லுவாங்க கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். எதுக்கான சிஎஸ்எஸ்னா, இந்த இன்லைன் ப்ராப்பர்ட்டியை ஹைட் வித்து செட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே இன்லைன், ஓகேவா, சாரி பிளாக் லெவல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிளாக்னு கொடுக்கும்போது மூணுத்துக்குமே அதை எடுத்துக்கோம், ஏன்னா மூணுத்துக்குமே நம்ம அது கிளாஸ் நேமாக கொடுத்துருக்கோம். அப்படின்னா மூணுமே இந்த மாதிரி வந்துடும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஹைட் வித்து இப்போ செட் பண்ண போறோம். இப்போ ஹைட் வித்து நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு. ஹைட்டு வித்து நீங்க வேணும்னாலுமே குறைச்சிக்கலாம். ஒரு 150 பிக்சல்ல கொடுத்துட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஆகாதா? அனுஷியா சாரி புஷ்பகலம், அண்ணா டெக்ஸ்ட் அலைன் இப்போ வர்க் ஆகுமா ஆகாதா? வர்க் ஆகும் அண்ணா. ஏன் வர்க் ஆகும்? தயா நான் வர்க் ஆகாதா? சரி, ஏன் வர்க் ஆகாது? நம்மளுடைய நம்ம வித்தோட ரேஞ்ச் கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ள மட்டும் தானே அது இருக்கும். நம்ம வித் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணா தானே அது மாறும். வித்தோட ரேஞ்ச் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இது வரைக்கும் இருக்கு, கொஞ்சம் இடம் இருக்கு. டெக்ஸ்ட் அப்படின்னா வரணுமே. பிளாக் லெவல்ல எஸ் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப பிளாக்கா மாத்திட்டோம், பிளாக்கா மாத்தி ஹைட் ஒர்க் ஆகுது, அது மாதிரி ஒர்க் ஆகும். ஒர்க் ஆயிடுச்சா? நம்ம வித்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம், எது வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் இங்க பாரு, அதை எடுத்துட்டாலும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஒர்க் ஆகுது. புரியுதா? நீங்க இன்லைன் எலமெண்ட்ல தான் அந்த விஷயம் ஒர்க் ஆகாது, டெக்ஸ்ட் அலைன் ஒர்க் ஆகாது. ஓகேவா, மற்றபடி பிளாக் லெவல் எலமெண்ட்ல இத்த பத்தி உனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா, டெக்ஸ்ட் அலைன் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ல எப்படியா இருந்தாலும் ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன், அங்க பாரு, அதோடைய வித்து அவ்வளவுதான் இருந்தாலுமே அது ஒர்க் ஆகிக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகல, கீழே இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகுது இல்லை. புரியுதா? பிளாக் லெவல் எலமெண்ட்ல இருக்கும் போது ஹைட் வித் டெக்ஸ்ட் அலைன் கண்டிப்பா ஒர்க் ஆகும். புரியுதா புஷ்பகலா தயா? கான்செப்ட தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிளாக் லெவல் அப்படின்னாலே கம்ப்ளீட் ரோவை எடுத்துக்கும். ஓகேவா, நீ வித் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அது உன்னுடைய இது. டெக்ஸ்ட் அலைன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா கம்ப்ளீட் ரோ அதுதான், அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது ஒரு 4-5 டைம் கிட்ட சொல்லியாச்சு, ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பட்டன் டிசைனை நான் எடுத்து இங்க வைக்கிறேன், வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன், எல்லாமே கரெக்டா இருக்கும்.
இப்ப என்னுடைய ஃபைனல் அவுட்புட் எனக்கு இது தேவை கிடையாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரே லைன்ல இந்த விஷயம் எனக்கு அச்சீவ் ஆகும். எப்படின்னா இது பிளாக் லெவல் எலமெண்ட்ல இப்படி இருக்கு ஓகேவா, எனக்கு இப்படி தேவை கிடையாது, ஒரே லைன்ல வரணும். ஒரே லைன்ல பக்கத்துல பக்கத்துல வரணும்னா என்ன பண்ணணும்? இன்லைன் மாத்தணும். இன்லைன் மாத்தினா என்ன நடக்கும்? டெக்ஸ்ட்ரா லைன் அண்ட் ஹைட் அண்ட் வித் ஒர்க் சென்ட்ரல் லைன் போயிடும். டெக்ஸ்ட்ரா லைன் இன்லைன் பிளாக் கொடுக்கலாம்னா என்னுடைய பக்கத்துல பக்கத்துலயே இருக்கணும் ஓகேவா, அதே சேம் டைம் எனக்கு ஹைட் அண்ட் வித்தும் செட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரா மெட்டீரியலா இந்த டிஸ்பிளே பிளாக்கு இல்லை இன்லைன் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அப்ப ரெண்டு விஷயமே வரணும் அப்படின்னா இணைந்த கைகள் மாதிரிதான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்லைன் இன்லைன்னா பக்கத்துல பக்கத்துல அலோவ் பண்ணிக்கும், பிளாக்கு ஹைட் அண்ட் வித்து செட் பண்ண அலோவ் பண்ணு அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக், இன்லைன் பிளாக்னா நேம்லயே இருக்கும், பக்கத்துல பக்கத்துலயே இருக்கும், ஹைட் அண்ட் வித்தோட ப்ராப்பர்ட்டியுமே நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த வித் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஏற்றி பாருங்க, பக்கத்துலயே இருக்கா, உங்களுக்கு தேவையான மாதிரி எங்கேயும் வருதா? ஓகே புரியுதா? இந்த இன்லைன் பிளாக்னா என்னன்னு புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? அண்ணா சாரிண்ணா ஒன் மோர் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே திரும்ப சொல்றேன். இன்லைன் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இல்லை, அதனுடைய பாசிட்டிவ் சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்லைனோட பாசிட்டிவ் சைடு என்னவா இருக்கும் வில்சன்? அது வந்து ஒரே லைன்ல வரும். ஓகே அது பாசிட்டிவ். நெகட்டிவ் கூடு வந்துடும், அடுத்த லைனுக்கு கொண்டு வர முடியாது. ஐட்டன் வித்து கொடுக்க முடியாதா? ஆ ஐட்டன் ஓகேவா, அதுதான் அதனுடைய ப்ராப்ளம் ஓகேவா. பிளாக் லெவல் எலமெண்டா இருந்தா ஒரே லைன்ல வராதுனா, ஒரே லைன்ல வராது, அதனுடைய பாசிட்டிவ் பார்த்தனா ஐட்டன் வித்து கொடுக்க முடியும் ஓகேவா. எனக்கு ஒரு எலமெண்ட் வேணும், அது இன்லைனாவும் இருக்கணும் பிளாக் லெவல் எலமெண்டாவும் இருக்கணும். இன்லைன் அது எப்படியா இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு மூணு எலமெண்ட் கொடுத்தனா பக்கத்துல பக்கத்துல வரணும், the same time அந்த எலமெண்ட்டுக்கு என்னால ஹைட் அண்ட் வித் கொடுக்கணும் ஓகேவா. அதுக்குன்னு சிஎஸ்எஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல எலமெண்ட் வரும், அட் த சேம் டைம் உங்களால ஹைட் அண்ட் வித்தும் கொடுக்க முடியும். புரியுதா? எஸ் அண்ணா. எல்லாருக்கும் புரியுதா இல்ல டவுட்டா இருக்கா? சத்யவாணி இருக்கீங்களா? ஓகே தீபா புரியுதுங்களா? அண்ணா ஒரே ஒரு டவுட் அண்ணா, இது என்ன ரிமூவ் பண்ணுவாங்க அன்னைக்கு பண்ணனும்னு நினைச்சேன். யா சொல்லுப்பா. அந்த பிடிஎன் சொன்னீங்கல, அது கண்டிப்பா பிடிஎன் தான் கொடுக்கணுமா இல்ல வேற ஏதாவது கொடுக்கலாமா? அதுல ஏப்பா இது கிளாஸ் நேம், நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். உங்க பேர் என்னது? இல்ல இல்ல அந்த அந்த பிடிஎன் கொடுத்தீங்களா அதுக்காக கேட்ட, பர்టిక్యులரா பிடிஎன் பேர் என்ன? மூல உங்க பேர் பா? சஞ்சய்னா. சஞ்சய், இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதால பிரச்சனைனா கிடையாது. ஏன்னா இது யூசர் டிஃபைன்டு ஒன், கிளாஸ் நேம் ஐடி நேம் இது எல்லாமே யூசர் டிஃபைன். நீங்க என்ன டெவலப்பர் டிசைன் பார்சல் மொத்தம் அதே விஷயத்தை இங்க கொடுத்துட்டா போதும் ஓகேவா. நீ கிளாஸ் எழுதுற அப்படின்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம இது பட்டன் மாதிரி தானே பண்ண போறோம், அதனால பிடிஎன் கொடுத்த அது ஷார்ட் ஃபார்ம். இப்ப அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதானா? கண்டிப்பா ஒர்க் ஆகும். புரியுதா? ஆனா இது ஏன்னா கீழே வந்துச்சுன்னு நம்ம அந்த இதுல வந்துட்டு வெறும் பிளாக் தான் கொடுத்துருக்கோம் ஓகே. இப்ப சிஎஸ்எஸ்ல போயிட்டு எனக்கு இது பிளாக் கிடையாது, இன்லைன் பிளாக் ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் மேல ஏறி நின்னீங்கன்னா சரியா ஒர்க் ஆகும்.
ஓகேவா. ஆனா இன்னொரு டவுட்னா, நம்ம அந்த CSS எழுதும் போது அது ஸ்பேஸ் எல்லாம் விட தேவையில்லையா? சோ கிளாஸ் இப்ப நம்ம அந்த HTML ல ரெண்டு கிளாஸ் எழுதிருக்கோம்ல? ஆமா. ஒரு நேம் மாதிரி ஆயிடும் ஓகேவா. சஞ்சய்க்கு தனியா ஒரு CSS ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், எஃபி லாகின், ஜிமெயில் லாகின், ட்விட்டர் லாகின் தனியா கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு யூஸ் ஆகுது. ஸ்பேஸ் விட்டா மட்டும்தான் அது தெரியும், இல்லை நான் அப்படி விட மாட்டேன் இப்படிதான் வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லை அதுவா பிரிச்சுக்கிட்டோம், சஞ்சய்னு பிரிச்சுக்கிட்டோம்னா பிரிச்சுக்காது, அதுக்கு தெரியாது. ஓகேவா, நம்ம தான் சொல்லணும் இது தனி அது தனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸ் விட்டா தான் தனித்தனி கிளாஸ் நேம்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இதே புரிஞ்சிருச்சு ஓகேவா. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பட்டன் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, சென்டராகவும் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பட்டன் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது டெக்ஸ்டலையும் சென்டராக இருக்குது, ஆனால் இது பாக்ஸுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கரெக்டா, இந்த பாக்ஸுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். 80 pixels. இப்ப இங்க பாருங்க லாகின் வித் Facebook, இது சென்டரா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு இது சென்டரா இல்ல. ஓகேவா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்றத இப்ப பாக்கணும். ஓகேவா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விதமான எலமெண்ட்ஸ் இருக்கு, பேடிங் அப்புறமேட்டு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பேடிங் அப்படின்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளார இது பாக்ஸுக்குள்ளார தான் இருக்கு, இங்கே அதே தான் பட்டனு இதுக்குள்ளார தான் இருக்கு. ஸோ பேடிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார விஷயத்த மூவ் பண்ணும். மார்ஜின் சொன்னீங்கன்னா இந்த பாக்ஸையே மூவ் பண்ணும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், எங்கிருந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற டைரக்ஷனை நம்ம கொடுக்கலாம். எங்கே இருந்து மூவ் பண்ண போகிறோம், எங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம், இந்த பாக்ஸை நான் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்ப்பா, சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். இது எந்த இடத்துல இருக்கு? லெஃப்ட் டு மார்ஜின், லெஃப்ட் டு ரைட். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எடுத்துட்டு வரப்ப. ஓகேவா, நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பாக்ஸையே மூவ் பண்ண போறேன். பாக்ஸை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மாத்த போறேன். உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு எந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேடிங் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஓகேவா, சிம்பிளா சொல்றேன், நாளைக்கு இதே விஷயத்த நம்ம அகைன் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ண போறேன். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ண போறேன். இனிஷியலா 10px இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மூவ் ஆகுதா? பாக்ஸே மூவ் ஆயிட்டு இருக்கு. பேடிங் வந்து கொடுக்க போறேன். பேடிங் எங்க இருந்து இப்ப கொடுக்கணும், எந்த டைரக்ஷன்ல இருந்து சென்டருக்கு வர வைக்கணும்? டாப் டு பாட்டம். அவ்வளவுதான், கொடுத்து பாட்டம் தான். பேடிங் டாப் 10px ல இருந்து எடுத்து. ஓகேவா, நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆனா அது பாக்ஸ் எல்லாம் பெருசா கூடாது, அது நெக்ஸ்ட். ஓகேவா, இப்ப பேடிங் டாப் னு சொல்லும்போது நமக்கு எப்படி வருது? மேல இருந்து கீழ வந்துருக்கு. ஓகேவா, இதே மாதிரி நீங்க மார்ஜின் இருக்குல்ல, மார்ஜினுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜெனரலா ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத மட்டும் தான் சொல்றேன்.
நாளைக்கு இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஷார்ட் டெக்னிக்கல் டர்ம், அதை வந்து பார்ப்போம். அதாவது மார்ஜின் என்ன, ஒரே இதுல ரெண்டுமே போட முடியாது, தாராளமாக பண்ணலாம். இப்ப நான் பேடிங் அங்கே இதுதான் என்னன்னா மார்ஜின் டாப்புக்கும் இது வந்து ரொம்ப ஷார்டன் ப்ராப்பர்ட்டி. இப்ப நீ இனிஷியலா அது போகாத மார்ஜினை பத்தி பேசும்போது பேசும்போது இப்ப ஹை லெவல்ல என்ன தெரியணும் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டெய்னர் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லா நோக்கிட்டு போயிடும் ஓகேவா. பேடிங் சொன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளார ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா பார்ப்போம். உள்ளார மேல ஆகுதுன்னு அர்த்தம், அதாவது இதுதான் நம்மளுடைய கண்டென்ட். அதுக்கு மேல பார்டரு, பார்டருக்கு மேல மார்ஜின் ஓகேவா. நமக்கு நார்மலாவே தெரியும், இப்ப பாருங்க பார்டர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அப்புறம் மார்ஜின், மார்ஜின் அப்படின்னு நீங்க கொடுத்து இதுதான் லெப்ட் ஓகேங்களா. இது சும்மா அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கும். மார்ஜின் 50px கொடுத்தோம்னா இவ்வளவு தூரம் அது கேப் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. டாப்ல வேணும் அப்படின்னா இங்க நீங்க ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா மார்ஜின் என்ன செய்யுது அப்படின்னா ஃபுல்லா அதை மூவ் பண்ணுது. பேடிங் உள்ளார இருக்கிற விஷயத்த மட்டும் மூவ் பண்ணுது. நீங்க இங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா. ஷார்ட் இன்ட்ரோ தான் இது, கிளாஸ்னா கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இதான் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கான ஷார்ட் இன்ட்ரோ. Got it? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த டிவ் இருக்கு, H1 இருக்கு, இந்த டிவ் வச்சு சும்மா ஒரு இது இங்க நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு ஓகேவா. சோ அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட்னா கம்ப்ளீட்டா மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப பேடிங், பேடிங் லெஃப்ட் இல்ல வார் போயிருந்து ஒரு நிமிஷம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இப்ப தேவை ஓவர்ஃப்ளோ இடம் ஏன் அப்படின்னா போயிடாதீங்க. மார்ஜின் லெஃப்ட் மூவ் ஆகுது ஓகேங்க. அதே மாதிரி பேடிங் அது நீங்க என்ன பாக்ஸுக்கு நீங்க போட்டாலுமே அது ஒர்க் ஆகும். உள்ளுக்குள்ளார விஷயத்தை தான் அது. எனக்கு ஒரு டவுட் நான், அப்பனா நம்ம பேடிங்க வச்சு உள்ள டெக்ஸ்டர் சென்டர் அலைன்மென்ட் பண்ணிக்கலாமா? அது போக நமக்கு அப்ப சென்டர் அதெல்லாம் தேவையில்லையாண்ணா? இருக்கு, இது வந்து இனிஷியலாவே நீ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் உனக்கு வரல அப்படின்னும் போது நம்ம பேடிங் இங்க அங்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் லெப்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோயன், பேடிங் லெப்ட் கொடுத்தா இது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஆனா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது எக்ஸாக்டா எந்தெந்த ஸ்கிரீனுக்கு எந்த மாதிரி சென்டர்ல வைக்கும் பேடிங் லெப்ட். அதான் அப்ப நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுமோ நம்ம கிரியேட்டிவா யோசிச்சு அப்படி பண்ணணும். அவ்வளவுதான் மெயின் போர்டு. என்னன்னா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா, டிஸ்பிளேல ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைன் தான் மாற்ற முடியும். இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவல் எதுக்கு அது அதாவது அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா கிடையாது. எனக்கு ஏ ஹெச்ரப்ப பக்கத்துல பக்கத்துல வர வைக்கணும், அதுக்கு ஹைட்டு வித்தும் கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்ப அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா இன்லைன் பிளாக்கு. ரெண்டு விஷயத்தையுமே அப்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அது இன்லைன் பிளாக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். புரியுதா? நாளைக்கு இந்த மார்ஜினை பத்தி இன்னும் தெளிவாவே பார்ப்போம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் ஓகே இல்லை, நான் அன்னைக்கே முடிச்சிருக்கேன் அதை.